ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாய ஸ்ரோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். எண்கணித நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும், இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கும், இதே தேதியில் திருமண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆதித்யன் என்ற சிறப்புக்கும் அதிகபட்ச பிரபல்யத்திற்கும் காரகத்துவம் பெற்ற சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பேச்சு திறமை பெருகக்கூடிய நாளாகவும், ஏற்றுமதி தொழிலில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பொறியியல் துறையில் உள்ளவர்களுக்கு பொறுப்பான பதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், ரணகாளியம்மன் வழிபாட்டால் மன வேதனை தீரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். பலர் விரை சிறப்போடும் தேய் விரை அமைப்போடும் வளம் வரக்கூடிய சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மாணவர்களுக்கு மன உறுதி அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், மீனவர்களுக்கு கடலில் வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய நாளாகவும், திருமால் வழிபாட்டால் திருப்பு முனை ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். மன்னவன் பொன்னவன் என்ற சிறப்புக்கள் பெற்ற குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உடல் நலம் சீராகக்கூடிய நாளாகவும், குடும்பத்தில் வந்து குதூகலம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாகவும், தாடி கொம்பு முத்தாளம்மன் வழிபாட்டால் தன வரவுகள் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். உலக விஷயங்களையும் உள்ளத்தில் தெளிவையும் ஏற்படுத்தக்கூடிய ராகு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் கிடைக்கக்கூடிய நாளாகவும், கலைத்தொழிலில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் உதயமாகக்கூடிய நாளாகவும், உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பதவி அல்லது நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், காத்தவராயர் வழிபாட்டால் கடன் தொல்லைகள் தீரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். கற்பனையை விற்பனையாக்கி காசு பணம் சேர்ப்பதற்கு ஒத்துழைப்பை நல்கக்கூடிய புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மனை வாங்கும் சிந்தனை பலிதமாகக்கூடிய நாளாகவும், அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நாளாகவும், பக்குவமான பேச்சுக்கள் மூலமாக பண வரவுகளை ஈர்க்கக்கூடிய நாளாகவும், கார் வேம்பு கருப்பன்ன சாமி வழிபாட்டால் கடன் தொல்லைகள் தீரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அழகு பொழிவிற்கும் அதிர்ஷ்டகரமான வாழ்விற்கும் காரகத்துவம் பெற்ற சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய நாளாகவும், ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், நல்லவங்களுடைய வாழ்த்துக்கள் பெருகக்கூடிய நாளாகவும், ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் வழிபாட்டால் பொன் நகைகள் சேரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். சந்தோஷ வாழ்விற்கும் சந்நியாசி ஆவதற்கும் காரகத்துவம் பெற்ற கேது பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மையான உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தில் வெகு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், திருச்செந்தூர் முருகர் வழிபாட்டால் திரவியங்கள் சேரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும்.
குப்பையில் உள்ளவரை கூட கோபுரத்தில் உட்கார வைக்கும் சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வினோதமான எண்ணங்கள் கூட பூர்த்தியாகக்கூடிய நாளாகவும், நல்லவங்களுடைய பெரியவங்களுடைய வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், வெளி வட்டார பழக்கங்கள் அதிகமாகக்கூடிய நாளாகவும், ஜக்கம்மா வழிபாட்டால் சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். நெருப்பு கிரகமாகவும் சிறப்பு கிரகமாகவும் திகழக்கூடிய செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 9, 18, 27 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வேலையாட்களிடம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாகவும், வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதிகள் அதிகமாகக்கூடிய நாளாகவும், மாற்று இனத்தவரால் மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய நாளாகவும், ஞான பைரவர் வழிபாட்டால் மாலை மரியாதை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனுஷாலை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.